துலாம் ராசிக்கான தை மாத பலன்கள். விளம்பி வருடம் தை மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். ஆவல்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆடை அணிகலன்கள் அதிகம் வாங்குவீர்கள். உடன் இருப்பவர்கள் உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். நாடி வரும் வாய்ப்புகள் எல்லாம் நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். நீதி நியாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சில காரியங்களை முடித்து கொடுப்பீர்கள். நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறையவே நடைபெற போகின்றது. உங்கள் ராசிநாதன் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் குருவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது நன்மைதான். நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திடீர் திடீர் என வரும் திருப்பங்கள் நன்மை தருவதாக அமையும். பிள்ளைகள் வெளிநாட்டில் படிப்பது, தொழில் செய்வது தொடர்பானவற்றிற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியடையும் விதத்தில் திருமண பேச்சுகள் கைகூட போகிறது. சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய மூன்று கிரகங்களும் சஞ்சரிக்கிறார்கள். எனவே சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் ஏற்படலாம். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று மனம் குழம்ப வேண்டாம். எப்படி இருந்தாலும் மாதத்தின் மையப்பகுதியில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு. அது உங்களுக்காகவும் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காகவும் இருக்கலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைத்து புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். 9 ராகுவும் 6 செவ்வாயும் இருப்பதால் வெளிநாடு சென்று பணிபுரிவதில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் செய்யும் பணியை மேலதிகாரிகள் பாராட்டுவர். எதிரிகளின் பலம் கொஞ்சம் குறையும். உடன் பிறப்புகளின் வழியிலும் பங்காளிகளின் வழியிலும் ஏற்பட்ட பகை மாறும். புது முயற்சி எடுப்பீர்கள். அதற்கு இனத்தாரின் ஆதரவும் இல்லத்தார்களின் ஆதரவும் கிடைக்கும். 4 கேது இருப்பதால் விக்னேஸ்வரன் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை அதிகரிக்க செய்யும். சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதமிருந்து மங்களம் தரும் விநாயகனை மனதில் நினைத்து அவள் பொறிக்கடலை நைவேத்தியம் வைத்து வழிபட்டால் வளமான வாழ்க்கை அமையும். ஜனவரி 30 தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்கிறார். உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் சுக்கரன் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்து வைப்பீர்கள். குறிப்பிட்டபடி வளர்ச்சி ஏற்படும் என்றாலும் கூட ஒரு சிலரை நம்பி செய்த காரியங்களில் இழப்பும் ஏற்படலாம். முன்னோக்கி செல்வதும் பின்னோக்கி வருவதும் வாடிக்கையாக இருக்கும் இந்த நேரத்தில் நிலையான வருமானம் அமையாது. ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலமும் சுக்கர பகவானுக்குரிய ஸ்தல வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமும் இக்காலத்தில் நல்ல பலன்களை வரவழைத்து கொள்ள இயலும். பிப்ரவரி 1 தன சப்தமாதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். வரன்கள் நல்ல முடிவிற்கு வரும். திருமண தடை அகலும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். வெளிநாடு சென்று பணிபுரிய எடுத்த முயற்சி வெற்றி தரும். விலகிச் சென்று குடும்ப உறுப்பினர்கள் விரும்பி வந்து இணைவர். கலகலப்பாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தினர்களின் குறைகளை தீர்க்க முன்வருவீர்கள். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வாகனம் வாங்கும் முயற்சி, வீட்டை விரிவு செய்து கட்டும் முயற்சிகளில் இருந்த தடை அகலும். இதுவரை 4 இடத்தில் அஸ்தமனத்துடன் இருந்த புதன் ஜனவரி 28 நிவர்த்தியாகி பிப்ரவரி 1 உங்கள் ராசிக்கு 5 இடமான புத்திரஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். இக்காலம் ஒரு இனிய காலமாகும். மாமன் மைத்துனர்களின் மனக்கிழக்கம் அகல வழி செய்வீர்கள். தொழில் தொடங்க நினைக்கும் பிள்ளைகளுக்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொடுப்பீர்கள். வேலைக்கு செல்ல நினைப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். நண்பர்களுக்கு கைமாற்றாக கொடுத்த தொகை வந்து சேரும். இக்காலத்தில் பொருளாதாரத்தின் நிறைவு ஏற்படும். இம்மாதம் செவ்வாய்தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. பெண்களுக்கான பலன்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் மாதம் இது. வருமானத்திற்கு குறைவிருக்காது. ஒரு தொகை செலவழிந்த பிறகே அடுத்த தொகை வந்து சேரும். மாத தொடக்கத்திலேயே மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும். பயணங்களில் பலன், தொழில் முன்னேற்றம், உறவினர்களின் ஒத்துழைப்பு போன்றவை கிடைக்கும்.
திட்டமிட்டபடி காரியங்களை நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் குறையும். பிள்ளைகள் குடும்ப பொறுப்புடன் நடந்து கொள்வர். நாள்பட்ட நோய் அகலும். பெற்றோர்களின் மனக்கசப்பு மாறும். உத்தியோகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வரவேண்டிய சம்பள பாக்கிகள் வந்து சேரும். வெள்ளிதோறும் விரதமிருந்து வடக்கு நோக்கிய அம்பிகையை வழிபட்டு வருவது நல்லது.